अस्सलाम वालेकुम, वेलकम टू जेसी पापा किचन। இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேற அடுப்புல வந்து பாஸ்மதி கோழி தம் பிரியாணி செய்ய போறோம். எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 பேர் சாப்பிடலாம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கோல்ட் வினர் தேங்காய் நெய் ஆட் பண்ணிக்கிறோம். அதோட இப்ப நம்ம பட்டை கிராம் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு இப்ப வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க என்ன நல்லா பிரிஞ்சு வர வரையும் வதங்கணும். இந்தளவு வதங்கினா போதும். இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். அதுவும் இப்போ நல்லா வதங்கிட்டுருக்கு. நல்லா வதங்கும் போது நம்ம தக்காளி எடுத்து வச்சுருக்கோம், தக்காளியும் இப்போ சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி நல்லா பாருங்கள், நல்லா பச்சை வடை ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி புதினாவையும் சேர்த்துக்கிறோம், இதையும் சேர்த்து நல்லா வதக்கிறோம். எண்ணெய் பாருங்கள் எப்படி பிரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்குன்னு. இதை மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் நல்லா வதங்கி இருக்குன்ற அர்த்தம். இப்போ பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறோம், ஒரு பாக்கெட்டு. அதையும் ஆட் பண்ணி, இது வந்து கலருக்காக தான், காரம் இருக்காது. இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். மசாலா வேறு எதுவுமே நாங்கள் ஆட் பண்ணலை, இது மட்டும்தான் ஆட் பண்ணுறோம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ புளிச்ச தயிர் ஆட் பண்ணிக்கலாம். புளிச்ச தயிர் ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கலாம், அடி பிடிக்காமல் கிண்டுறோம். இப்போ அதுக்குள்ளே நம்ம சிக்கனை கழுவி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். அரிசி வந்து 2 கிலோ, கறியும் 2 கிலோ சேர்த்துக்கிறோம். இப்போ பாருங்கள் நல்லா அந்த மசாலாவோடு சேர்த்து கறியும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். உப்பு போட்டு நல்லா வதக்கியாச்சு. ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இதை மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தண்ணி அளந்து எடுத்து வச்சுருக்கோம். ஒரு கப்புக்கு வந்து பாஸ்மதி ரைஸுங்கிறனால நம்ம வந்து 1.5 கப் தான் சேர்க்கணும், இல்லாட்டி 1 கப்புக்கு வந்து 2 கப் ஆட் பண்ணுவோம். இது பாஸ்மதி ரைஸ்னால 1/2 கப் வந்து கம்மியாக தான் வைக்கணும் தண்ணி, இல்லாட்டி குழஞ்ச அரிசி உடஞ்சிரும். இப்போ 1 கப் அரிசிக்கு வந்து 1.5 கப் தண்ணி வச்சுருக்கோம் நாங்கள். அரிசியும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் அரிசி போட்டதும் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. பாருங்கள் கை அடி பிடிச்சிடாமல் கிண்டி மட்டும் விட்டுறணும். இப்போ நாங்கள் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டோம். இப்போ பாருங்கள் பார்க்குறதுக்கே குச்சி குச்சியாக சூப்பராக இருக்குது. ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. நாங்கள் லாஸ்ட்டாக நெய் ஆட் பண்ணிட்டோம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பர் அட்டகாசமாக இருக்குது. நல்லா கிண்டியாச்சு. இப்போ தம் போட்டுற வேண்டிதான். கொஞ்சம் நேரம் தம் போட்டோம்னா நல்லா பிரியாணி ரெடி ஆயிரும். நீங்கள் இதை மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.